பருத்தி வீரன் திரைப்படம் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமானவர் நடிகர் கார்த்தி வாரிசு நடிகராக சினிமாவுக்குள் வந்தாலும் தனது முதல் படத்திலேயே தன் நடிப்பின் மூலம் ரசிகர்கள் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தவர் மேலும் இந்த வருடம் இயக்குனர் முத்தையா இயக்கத்தில் நடிக்கும் விருமன் திரைப்படம் வரும் ஆகஸ்ட் முப்பத்தொன்றாம் தேதி அன்றும் பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் நடிக்கும் சர்தார் திரைப்படம் தீபாவளி அன்றும் வெளியாக உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகி வரும் சரித்திர படமான பொன்னியின் செல்வன் ஆயுத விடுமுறை நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இவர் இந்த ஆண்டில் வரும் மூன்று படங்களிலும் மூன்று விதமான கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் அடுத்தடுத்த இடைவெளியில் கார்த்திகின் இந்த மூன்று திரைப்படங்கள் வெளிவருவது அவரது ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது